இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க, எவ்வளவு கொடுமையான ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறையை செய்து பாருங்கள். என்ன நீங்கள் 11,700 கோடி அடிச்சுட்டு ஓடி போனவர் இருக்கான், 9,000 கோடியை கொண்டுட்டு ஓடி போனவன்லாம் இருக்கிறான். மக்களுக்காக இந்த மண்ணில் இருந்து போராடுறவன, அந்த உரிமைக்கு பேசுகிறவனை குறவலையை நெரிச்சு நெரிச்சு போட்டால் வாயை திறக்காத, உன்னை கொன்றுவேங்கிறது அச்சுறுத்துது. எப்படி இருக்குது பாருங்கள், அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு கொடுமை தான். இது அதுதான், இதை வந்து சர்வாதிகாரம்னு சொல்லக்கூடாது. இந்த ஆட்சியை கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியுங்கிறார் ஐயா இறையன்பு. இப்போ பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது நேருவோ, அப்போ ஐயா சகாயம் கூட ஒரு சர்வாதிகாரி தான், நேர்மையாக இருக்கணும். அப்படின்னா அது மற்றவங்க பார்வைக்கு சர்வாதிகாரமாக தான் தெரியும், அது வேறு. ஆனால் இது வந்து கொடுங்கோன்மை, சர்வாதிகாரம் கிடையாது. சார், நீங்கள் தான் வந்து ஜனநாயகம் பேசுகிறீங்க, எல்லோரும் சம்மம் பண்ணுறீங்க, ஏன் ஒரு அரசியல் வருவதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய எதிர்ப்பும் புரட்சிக்கும் நீங்கள் திருமாவளம் மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது? இல்லை, நீங்கள் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எங்களை பார்த்துக்கணும், நாங்கள் திரு ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் வந்து யாராவது நாங்கள் குறை சொல்கிறோமா? 71 வயசில் என்ன உங்களுக்கு ஹீரோவாக நடிக்க வேண்டியது இருக்குது அப்படி ஏதாவது பேசுகிறோமா? இல்லை இதெல்லாம் ஒரு படமா அப்படி நாங்கள் தான் பேசுகிறோமா? இதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படி ஏதாவது விமர்சிக்கிறோமா? அரசியலுங்கிறது இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. நாங்கள் பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கோம். எங்கள் மொழி இல்லை, எங்கள் வரலாறு இல்லை, வழிபாட்டில் எங்கள் மொழி இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, பல இடங்கள் நாங்கள் வீழ்ந்துட்டோம். வீழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழ துடிக்கும் போது, ஒரு தேசிய இனம் எழுச்சி உற்று எழும்போது, அது எப்போவாவது வரலாற்றில் ஒரு பெருநிகழ்வாக நிகழும், நாங்கள் எழும்போது எங்கிருந்தோ வந்தவர் மறுபடியும் ஒரு திரைக்கவர்ச்சியை போட்டு மூடுறதுங்கிறத எப்படி இருக்கிறது? இந்த மண்ணில் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தில் இத்தனை கோடி மக்களில் எங்கள் இனத்தை வழிநடத்துறதுக்கு எங்களில் ஒருத்தனு கூடவா தகுதி இல்லை? அதுக்கு மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தர் வரணுமா? நடிங்க, இன்னும் 10 வருஷம் கூட நடிங்க, நாங்கள் ஏதாவது பேசணும்னா செருப்புகள் தேடிங்க. அது ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு இந்த பாருங்கள், மானம், வீரம், அறம், இது மூன்றும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வந்து இது ஒரு தன்மான இழப்பாக நாங்கள் பார்க்குறோம், பெருத்த அவமானமாக பார்க்குறோம். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், உலகத்துக்கு அறிவையே கடன் கொடுத்த கூட்டம்டா நம்மன்னு. அந்த கூட்டத்தை வந்து இதில் இந்த வழி நடத்தி நான் ஒன்று கேட்குறேன், என் இன வரலாறு தெரியாத நீங்கள் எப்படி என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும்? எங்கே பல்ல இருக்குது, எங்கே மேடு இருக்குன்னு தெரியாத நீங்கள் என் இனத்தை எப்படி வழி நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், வாவுசி யார், காமராஜ் யார், கக்கன் யார், சிவானந்த் யார், சிங்காரவேலர் யார், முத்துராமலிங்கத்தேவர் யார், அயோத்திதாசர் யார், ரெட்டமலை சீனிவாசன் யார், பண்டாரவன்னி யார், பூலித்தேவன் யார், மருதுபாண்டியர் யார், வேலுநாச்சியார் யார், அழகுமுத்துக்குன் யார், சுந்தரலிங்க யார், தீரன் சின்னமலை யார், யாருன்னு ஒரு 2 நிமிடம் 2 நிமிடம் பேசுங்க. ரொம்ப நேரம் வேணாம், மணிக்கணக்காக வேணாம், பேசுங்க. ஒரு இளவும் தெரியாது இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து நாட்டை ஆண்டுறணும்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு எங்களை எவ்வளவு கேவலமாக நீங்கள் மதிப்பிடுறீங்க. அப்புறம் கோவம் வரக்கூடாதுன்றீங்க. எனக்கு தலைவன் பிரபாகரன், உங்களுக்கு யார் பிரபாகரன் யார், அது மதிப்பீடு சொல்லுங்கள், மதிப்பீடு சொல்லுங்கள் ரெண்டு பேரும். என் தாய்மொழி தமிழ், உங்கள் தாய்மொழி எது சொல்லுங்கள், சேட்டை தானே இதெல்லாம். அப்புறம் நாங்கள் என்ன அவ்வளோ மானங்கட்ட கூட்டமாக நாங்கள், அதுக்கு தான் நாங்கள் இதை வேணாங்கிறோம். வேணாம், விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். தமிழர் தானே ஆட்சி செய்கிறார் எடப்பாடி, சரி நல்லா இல்லையா ஆட்சி, நல்லா இல்லையா அப்படியா, நாங்கள் வந்து நல்லா ஆட்சி கொடுத்துட்டு போகிறோம். இது அப்போ மயங்க பிரச்சனை, எங்கள் அப்பா குள்ளமாக இருக்காரு, அம்மா தலும்பு இருக்குது, குடிக்கிறாரு, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, சரி ஆனால் அவன் தானே அப்பன், எடுத்து விட்டுக்கான நல்லா வெள்ளையாக இருக்கான், உயரமாக இருக்கான், இங்கிலீஷ் பேசுவானா அவன் அப்பன்னு ஆக்கிட முடியுமா சொல்லுங்கள். இது என் நாடு, என் நிலம், என் உரிமை. நீங்கள் தானே இந்த கபாலி படத்தில் பேசுனீங்க என் உரிமைன்னு, மண் உரிமைன்னு, காலம் காலம் இல்லை, அதுதான் அது, அதை தான் நானும் பேசுகிறேன், உங்கள் வசனத்தை நானும் பேசுகிறேன். சார், நேற்று இரண்டு கட்சிகளுமே வந்து தொடர்ந்து வந்து மல்லிகள் மீதான ஊழல் புகார்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஊழல் இருக்குது, அது வெளியில் வருது. அது இந்த முதல்ல இந்தியாவே ஊழலில் பெருத்த நாடு, உலகத்திலே நைஜீரியா இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஊழலில் பெருத்த நாடு. ரெண்டு நாடும் தான் இந்த இவிஎம் இயந்திரத்தை வச்சுக்கிட்டு விளையாடுது, மற்ற நாடுகளெல்லாம் கைவிட்டுருச்சு. இப்போது இது என்ன, இப்போ பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லாம் ஊழல் லஞ்சம் இல்லையா? அவங்க வாக்குக்கு காசு கொடுக்குறது இல்லையா? சரியாயிடுச்சா? கல்வி மருத்துவம்லாம் தரமாயிருச்சா?
என்னவோ ஒன்று ஒரு ஒரு கொடுமை நடக்குது, அதை நம்மளும் சகித்துக்கிட்டு இருக்கணும். கமலஹாசன் வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கு வீதிக்கு வராமல் முதல் முறையாக இப்போ தேர்தலுக்காக மட்டுமே வீதிக்கு வர இந்த நடிகர்கள் அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த மக்களை வந்து இழிவாக மதிப்பிடுவதுன்னு சொல்கிறோம். அரசியல் செய்யாமல் நேரடியாக தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறது மக்களை வந்து மிக குறைவாக தாழ்வாக கேவலமாக மதிப்பிடுவதாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ நான் பார்க்குறேன் ஒரு மான தமிழ் மகனாக நான் என்ன தன்மான இழப்பாக பார்க்குறேன். அதனால தான் எனக்கு கோபம் வருது. நீங்கள் என்னவா எங்களை கருதுறீங்க அப்படின்னு. இது ஒரு கேடுகட்ட கூட்டம், அது இதுக்கு ஒரு அறிவிழந்த கூட்டம் அப்படின்னு நீங்கள் மதிப்பிடுறீங்க. அது வந்து ஒரு எந்த தன்மான மிக்க தமிழனாலையும் தாங்கிக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறது. சார், விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீனு அங்கிருந்தானே வந்தாய். நான் ரசிகர்களை சந்திக்கலையே, விஜயகாந்தை போல கமலை போல ரஜினியை போல நான் ரசிகர்களை சந்திக்கல, நான் மக்களை சந்தித்தேன். இனச்சாவிலிருந்து பெரும் வலியோடு கதறி வெடித்து ஓடி வந்தேன் நான். என்னை வந்து அதில் அதோடு ஒப்பிடக்கூடாது. அதனால் நடிச்சிட்டா போதும் அப்படின்னா, இந்த நாட்டில் நாட்டை ஆள தகுதி வாய்ந்த ஒரு மகன் இருக்கிறான்னா எங்கள் ஐயா நல்லகண்ணன் மட்டும்தான். அவருக்கு இல்லாத தகுதி எவருக்கு இருக்குது இந்த நிலத்தில்? அவர் எங்கே இருக்கார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒருத்தர் பேசுகிறதில்ல அவரை. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் சுருட்டால மீசையை சுட்டு ஒவ்வொரு முடியாக பிடுங்கின போதும் போராட்டத்திலேருந்து விலகாத அந்த மகனுங்க எதுவுமே இல்லாமல் வந்து நேரடியாக நாங்கள் முதலமைச்சர் ஆயிடுவோம், அதிகாரத்தை செலுத்திடுவோம் தமிழ் மக்கள் மேலேன்னா எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். அதிகாரம் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற புனிதமான தொண்டு என்று சொல்கிறார். அப்படி தொண்டு செய்கிறாங்களா இவங்க, செஞ்சுருக்காங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு. அது எத்தனை தடவை சொல்கிறது, நான் எப்போதுமே தனிச்சு தான் போட்டு. நான் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு கோட்பாட்டு அளவில் எதிரானவன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். பாரதிய ஜனதாவே ஆளுவது, காங்கிரஸே ஆளுவது அப்படின்னு இந்திய கட்சி என்ற ஒன்று இந்தியாவுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது பல நாடுகளின் ஒன்றியம். என் நாட்டுக்கு நாங்கள், அவர் நாட்டுக்கு அவர், இந்தியாவை ஆளும்போது கூடி பேசி ஆளணும். அப்போ தான் கூட்டாட்சியும் மாநில தன்னாட்சியும் மலரும். இல்லைன்னா ஒற்றைக்கட்சி ஆட்சி முறை இருக்கிறவரை ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை இளவு, இது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே வேளாண் சந்தை எப்படி இருக்குது? இது ஒரே நாடா? உளச்சான்றோட இல்லை வரலாற்று சான்றோட யாராவது விவாதிக்க வர்றாங்களா? பல நாடுகளின் ஐக்கியம் அது. அரசியல் அமைப்பே தானே சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லுது. அமெரிக்கா இது போல் பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் போல் இருந்திருக்கணும், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா போல் இது இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அதிகாரம் வந்த பிறகு எல்லாம் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, அப்படி இதெல்லாம் வந்து இதுதான் கொடுங்கொன்மையான போக்குங்கிறோம்.